இந்திய கடற்படையில புத்தம் புதுசா ஒரு நீர்மூழ்கி கப்பலை ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் 75 படி இந்தியா மற்றும் பிரான்சின் கூட்டு முயற்சியில 6 நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்கிறாங்க. அதுல நான்காவதா தயாரிக்கப்பட்ட கப்பல் தான் இந்த நீர்மூழ்கி கப்பல். INS வேலா அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த கப்பலுக்கு சைலண்ட் கில்லர் அப்படின்னு அர்த்தம். பேருக்கேத்த மாதிரியே சுமார் 50 நாள் வரைக்கும் கடலுக்கடியே சைலண்டா பயணம் செய்யக்கூடிய இந்த கப்பல்ல டாபிடோக்கள், மிசைல்கள் போன்ற அதிநவீன ஆயுதங்கள் பொருத்தி இருக்காங்க. இதன் காரணமா போர் நடக்கும் பொழுது நிலம், நீர் மற்றும் ஆகாயம் ஆகிய 3 இடம் தாக்குதல் நடத்தக்கூடிய திறமை வாய்ந்தது. கோவாவோட மசவன் டாக்யார்ட்ல கட்டப்பட்ட இந்த கப்பல் 2009 கட்ட ஆரம்பிச்சு 2019 கட்டி முடிக்கப்பட்டது. நவம்பர் 9 தேதி சி ட்ரையல்ஸ் சொல்லப்படுற அந்த டெஸ்டிங் எல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு அதாவது நவம்பர் 25 தேதி அதிகாரப்பூர்வமா இந்திய கடல் படையில சேர்க்கப்பட்டது.